ஸ்ரீ நந்தி தெய்வீகம் சேனல் நண்பர்களுக்கு கோடி வணக்கங்கள். நமது துன்பத்திற்கு காரணம் நாம் செய்த முன்வினையே என்று அறிந்துள்ள நாம் அதிலிருந்து விடுபட முயற்சிக்காதது நம்முடைய குற்றமே. அன்போடு மலர்பறித்திட்டு தொண்டு செய்து சிவபெருமான் திருவடியை போற்றுவதன் மூலம் முன்வினை நீங்குவதோடு செய்வினையும் தீண்டாது என்பது உண்மை. நம்முடைய திருமுறைகளில் பெரும்பாலான பதிகங்கள் வினை நீக்கம் பற்றியே அருளப்பட்டவை. வினை கழிய என்ன செய்வது என்று நமது அருளாளர்களே குறிப்பிட்டுள்ளார்கள். அது கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுவதே ஆகும். கைவினை செய்தல் என்றால் திருக்கோயில்களில் அலகிடுதல், மெழுகுதல், பூ பறித்தல், பூ தொடுத்தல், பாமாலை பாடுதல், தரையார கும்பிடுதல், கூத்தாடுதல் போன்ற தொண்டுகளை செய்து இறைவன் திருவடியை போற்றி பரவுவதன் மூலம் வினைகளிலிருந்து நாம் நீக்கம் பெறலாம் என்பது தெளிவு. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கழிந்து தலையாலே பலிதேறும் தலைவனையே, தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, எந்தோள் வீசி நின்று காடும் பிரான் தன்னை. கண்காள் காண்மின்களோ செவிகாள் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும். செவிகாள் கேண்மின்களோ மூக்கே நீ முரலாய், முதுகாடுரை முக்கண்ணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை. மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை. வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், நிமிர் புன்சடை நின் மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை. நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவா பாம்பரை ஆர்த்த பரமனை. கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து, பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையோ. வாக்கையால் பயன் என் கால்களால் பயன் என் கரை கண்டனுரை கோயில் கோல கோபுர கோகரணஞ்சூடா. கால்களால் பயன் என் உற்றாரார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றாலத்துறை கூத்தரல்லால் நமக்கு உற்றாரார் உளரோ. இருமான் திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு. இருமான் திருப்பன் கொலோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டே. திருச்சிற்றம்பரம் நந்தீஸ்வரன் அருளால் எல்லாம் நிறைவாகட்டும். வாழிய நலம்.